Hello US, in the video, latest dub இருக்கிற மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இல்ல இப்பதான் நீங்க first time நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா வீடியோஸ்ல பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். Here's Johnny. लिस्ट अंजाव मूवी टू टेल्स पड़ता विक्टर अपरा नटालिया मूवी रिलीस पड़ता मैक्स पूने बाबूंगर और बीवर इवंग रेंडु पेरुम और तरुणत्तुला फ्रेंड्स आयिर्रांगा स्पेस एलियंस और कट्टत्तुला इवंग इरुक्किற இடத்துக்கு வந்திருதுங்க இதுக்கு அப்புறம் கதையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கறத படத்தோட கதை இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைகளுக்காக மட்டுமே தான் நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு இந்த படம் சுத்தமா செட் ஆகாது உங்க வீட்ல குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அவங்களுக்கு வேணா இந்த படத்தை போட்டு காட்டுங்க No Max, please. Listல 4th இடத்துல இருக்க மூவி The Princess and the Dragon. இந்த படத்தோட டைரக்டர் மரினா நெஃபடோவா. இந்த மூவி 2018 ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னா பிரின்சஸ் பார்பரா தன்னோட 7th बर्थडे அன்னைக்கு ஒரு மேஜிக்கல் புக்க கண்டுபிடிக்கறாங்க. அந்த புக் பிரின்சஸை டிராகன்ஸ்ல நிறைஞ்சிருக்கிற ஒரு என்சாண்டட் வேர்ல்டுக்கு கூட்டிட்டு போயிருது. இதுக்கு அப்புறம் கதையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கறத படத்தோட கதை. போன படமும் இந்த படமும் ஒரே வருஷத்துல ரிலீஸ் ஆன ரஷ்யன் மூவிஸ். அந்த படம் மாதிரியே இந்த படமும் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்ட்ரன்ஸ்காக மட்டுமே தான். அவங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்தையும் போட்டு காட்டுங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி த மதர். இந்த படத்தோட டைரக்டர் நிக்கி கேரோ. இந்த மூவி 2023 ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோயின் ஒரு அசாசினா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தை கிட்ட இருந்து இவங்க பிரிஞ்சு தான் வாழ்றாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயின் பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வருது. அந்த ஆபத்துல இருந்து தன்னோட பொண்ணை காப்பாத்த ஹீரோயின் களத்துல இறங்குறாங்க. இதுக்கு அப்புறம் அந்த ஆபத்து என்ன, அதுல இருந்து பொண்ணை ஹீரோயின் எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல ஹீரோயினா ஜெனிஃபர் லோபஸ் தான் நடிச்சிருப்பாங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் மொத்த படத்தை ஹோல்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். படத்துல வர ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்பவே சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அந்த एक्शन सीन्स நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியுமே ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இவ்ளோ பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன்ப்ளே படத்துக்கு நெகட்டிவா அமைஞ்சிருக்கு. புதுமையான ஸ்டோரில இல்ல, பழைய ஸ்டோரி தான். அதுக்கான ஸ்கிரீன்ப்ளேவையும் ரொம்பவே ஃபிளாட்டாவும் பிரெடிக்டபிளாவும் பண்ணிருக்காங்க. ஸ்டோரில உங்களுக்கு முக்கியம் இல்ல, ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி ட்ரையாங்கிள் ஆஃப் சாட்னஸ். இந்த படத்தோட டைரக்டர் ரூபன் ஆஸ்லண்ட். இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரியை 3 சாப்டரா நரேஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஈகோ கிளாஷ். செகண்ட் சாப்டர்ல சோஷியல் மீடியா ப்ரமோஷனுக்காக ஒரு லக்ஸூரியஸான ஷிப்ல இவங்க ரெண்டு பேரும் பணக்காரங்களோட போறாங்க. தேர்ட் சாப்டர்ல அந்த ஷிப் ஒரு விபத்து சந்திச்சு அதுல இருக்க எல்லாருமே ஒரு ஐலாண்ட்ல மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு இறுதியா என்னதான் ஆச்சு அப்படிங்கறத படத்தோட கதை. இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விஷுவல்ஸ் ரொம்பவே ஸ்டன்னிங்கா கொடுத்திருக்காரு. இந்த படம் பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஸ்கிரீன்ப்ளேன்னு 3 ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட்டும் ஆயிருக்கு. உங்களுக்கு பிளாக் காமெடி மூவிஸ்லாம் பார்க்கிறது பிடிக்கும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி ஆர். இந்த படத்தோட டைரக்டர் பென் அஃப்லக். இந்த மூவி 2023 ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னா பாஸ்கெட்பாலோட லெஜெண்டான மைக்கேல் ஜார்டன் நைக்கோட எப்படி அசோசியேட் ஆகுறாரு அப்படிங்கறதையும் நைக்கோட ஃபேமஸ் பாஸ்கெட்பால் ஷூவான ஏர் ஜார்டன் எப்படி உருவாச்சு அப்படிங்கற சொல்ற மூவி தான் அந்த ஏர். இந்த படத்தை ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படம் ரொம்பவே இன்ஸ்பைரிங்காவும் மோட்டிவேஷனாவும் இருக்கும். 2023 ரிலீஸ் ஆன பெஸ்ட் மூவிஸ்ல இந்த படம் ஒரு இடத்தை நிச்சயமா பிடிக்கும். ஒரு நல்ல பயோகிராபிகல் ஸ்போர்ட்ஸ் டிராமா. மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.